அஸ்ஸலாமு அலைக்கம். இன்றைக்கி வந்து ஆத்திஃபோட செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் விலாக் தான் பார்க்க போகிறோம். தீம் பார்த்திங்கன்னா லயன் கிங், ட்ராபிக்கல் லீவ்ஸ், அதுவும் லயன் கிங்கை மெர்ஜ் பண்ணி நானாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன் அண்ட் எல்லாம் ரெடியாக இருக்குது. இன்னும் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணணும். டேபிள் அண்ட் கேக் எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் பலூன்ஸாக எல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் இப்போ என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். லயன் கிங்க்கு வந்து ஆன்லைனில் வந்து நிறைய வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி லயன் வச்சு தான் இந்த டெக்கரேஷன்ஸ் ரெண்டு அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 வந்து 499 நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நான் இதான் ஆர்டர் பண்ணது. இது அமேசான் தான், இதில் மேக்ஸிமம் எல்லாமே அமேசான் தான். அண்ட் இது வந்து ஹாப்பி பர்த்டே பேனர், இதுவும் சேம் இதே பேட்டர்னில் உள்ளது. அதுக்கப்புறம் பலூன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பலூன்ஸ், இந்த மாதிரி அனிமல் பலூன்ஸ். ஆக்சுவலி இதில் லயன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நம்பர் 2 ஃபாயில் பலூன், இது கோல்ட் ஃபாயில் பலூன். இந்த கிளிப்ஸும் இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஏஷியன் ஹாபீஸில் ரெட்டு மாதிரி இருக்குது. இது வந்து ஃபோட்டோஸ் வந்து அவனோட ஃபோட்டோஸ் மெமரி, ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்குள்ள உள்ள ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெமரிஸ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணியே கொடுத்துருக்கேன். இனிமேல் தான் அது வாங்கணும். ஸோ அது வந்து இதில் போடலான்னு இருக்கேன். அப்புறம் பலூன்ஸு மெயினாக க்ரீனில் 2, ஒயிட்டு. அதுக்கப்புறம் இந்த சிம்பாவோட கலர் காம்பினேஷனுக்காக இந்த 2 ப்ரௌன் அண்ட் கோல்டன் பலூன்ஸ். அண்ட் லீஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்லைனில் ரொம்ப காஸ்ட்லியாகிச்சு. இது மாதிரி ஹேண்ட்மேட் பேப்பர் அண்ட் வந்து கலர் பேப்பர் வந்து அமேசானில் தான் வாங்கினது. இப்போ ஷீட் 10 வரும், 25 ஷீட்ஸ் இருக்குது இது 2. ஸோ இது வாங்கி நான் அது வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு ஃபுல் ஷீட்டு அண்ட் இது வந்து பலூன்ஸில் வந்து உள்ளே கொடுத்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த இது. அண்ட் இது பார்த்திங்கன்னா சின்னதாக நம்ம டேபிளில் வந்து பேனர் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ஃபோட்டோஸ் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இது போடணும். அண்ட் இது பிரிண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லயன் கிங் பேக்ராப்க்கு ஃபுல்லாக 2 செப்பரேட்டாக ப்ரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி ஒரு தெர்மோகோல் ஷீட்டில் எதுலையாச்சும் பேஸ்ட் பண்ணி பேனரோட பேக்ராப்க்கு வைக்கலான்னு ஐடியா இருக்குது. அண்ட் இது கப் கேக் டாப்பர்ஸ் பார்த்திங்கன்னா இதுவுமே ஃப்ரீ கப் கேக் டாப்பர் ப்ரிண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோ பேப்பரில் ஒரு ப்ரிண்ட்டும் ஸ்டிக்கர் பேப்பரில் ஒரு ப்ரிண்ட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹேண்ட்மேட் பேப்பர்லேயே ஒரு சைட் ஃபோட்டோ பேப்பர் ஓட்டிட்டு பின்னாடி ஸ்டிக் வச்சுட்டு ஸ்டிக்கர் இருக்கிறத எடுத்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து 12 கப் கேக் சொல்லியிருக்கேன். ஸோ அதை ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இது வந்து கேக் டாப்பர், இதுவும் சேம் இந்த ஷீட்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து இந்த மாதிரி ப்ரிண்ட் கப் கேக் டாப்பர் உள்ள ப்ரிண்ட் வந்து கட் பண்ணி 2 சைடும் ஒட்டியாச்சு. கேக் டாப்பர் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து பேனர் மாதிரி, இதுவும் சேம் ப்ரிண்ட்லேயே வந்து கிடச்சிச்சு ஃப்ரீயாக. ஸோ அந்த ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பேஸ்ட் பண்ணணும். இது தனியாக கப் கேக் உள்ள ப்ரிண்ட். ஸோ அதை கட் பண்ணி இதில் சென்டரில் வந்து பிளெயினாக இருக்குது, அதனால் அதை பேஸ்ட் பண்ணலான் இருக்கேன். அப்புறம் இது வந்து கப் கேக் ரேப். இது பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் வந்து நம்பர் 2 நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நார்மல் கலர் பேப்பர், க்ரீன் பேப்பரை ஃபுல்லாக ரேப் பண்ணி இதே சேம் இதில் லீவ்ஸ் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது அவன் பர்த்டே காஸ்ட்யூம் வந்து ஜாராவில் வந்து ஆர்டர் பண்ணது. லயன் கிங் ப்ரிண்ட் வேறு எதுலையுமே இப்போ அவைலபிளாக இல்லை. ஜாராவில் இப்போ தான் புதுசாக கலெக்ஷன் ஜங்கிள் ரோர்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து லயன் கிங் 2 வந்து நெக்ஸ்ட் செப்டம்பரில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்க ஃபஸ்ட்டு இந்த இது இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 1 மந்த் தான் ஆச்சு. ஸோ அதில் டாப் அதோட பேண்ட் இது வந்து 1390 அண்ட் அதுக்கு மேட்சாக ஒரு பேண்ட். அண்ட் கூலர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அவனோட சைஸுக்கே கிடச்சிருக்கு. இதுவும் ஜாரா சேம். அண்ட் இது பிரிண்ட் கேமோஃப்ளேஜ் அண்ட் ஃபோல்டபுள். இதெல்லாம் தான் இப்போ நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இது ஃபுல்லாக வந்து செட்டப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாதி ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருக்கு. பலூன்ஸ்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் செட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் ஃபோட்டோஸ் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டென்ட் மாதிரி வச்சு அதில் போடலான்னு இருக்கேன். பேக்ராப் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒயிட் கர்டைன் தான், 2 கர்டைனாக ஜாயின் பண்ணி ஃபுல் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது நேமும் நான் அதே சேம் பேப்பர்லேயே கட் பண்ணி அந்த நேம் மட்டும் நான் இதில் பண்ணியிருக்கேன். இது டிபி வந்து இது நாங்களாம் பண்ணது. இது ஆன்லைனில் வந்து 2000 to 3000 rupees இருக்கும். ஸோ இந்த ஒயிட் ஒன் இந்த மாதிரி ஜங்கிள் கிங்லாம் நிறைய கேக் ஸ்மாஷ் ஃபோட்டோஸ் பார்த்தா க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்களாம் பண்ண முடியுமான்னு பார்த்தோம். 4 ஸ்டிக்கு இது பெரம்பு, அது 4 ஸ்டிக்கில் நம்ம நார்மல் சேனல் ரூப் தான், அதை வச்சு
டைப் பண்ணிட்டு. ஸோ இது ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஷர்ட் மெட்டீரியல். இது 1 மீட்டர் வந்து 150, நான் 3 மீட்டர்ஸ் வாங்கி நார்மலாக இதை மேலே மட்டும் இப்படி கவர் பண்ணி ஒரு பிங் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த பிங் தெரியாமல் இருக்கிற மாதிரி இந்த இது கார்லன் வச்சாச்சு. ஸோ ஆர்த்திபோட செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுதான் நாங்கள் பண்ண டெக்கரேஷன்ஸ். இதில் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். எல்லாமே நம்மளாக ஈஸியாகவே பண்ணிடலாம். இதுக்கு டோட்டலாக ஒரு 3 to 5 thousand நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் உங்களுக்கு ஐடியா கொஞ்சம் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அஸ்லாம் வலைக்கும்.